ஹாய் மிச்சி, இது உங்கள் ஸ்மார்ட் நச்சனும் இருக்கான் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி ஒரு தரமான இவெண்ட்டு, சிறப்பான இவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த ஸ்கைலர் பல காலத்தில் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துச்சு, ஆனால் நம்ம சர்வருக்கு இப்போ தான் வந்துருக்குது. அது எவ்வளோ டைமண்ட், டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் செலவாகுது, அந்த குளோவால் எடுக்கிற வரைக்கும் பார்ப்போம். எத்தனை பேருக்கு இன்னும் குளோவாலே ஸ்கின்னே இல்லை ப்ரோ அப்படின்றவங்களாம் இந்த ஸ்கின்னை பாருங்கள், எவ்வளோ டைமண்ட் செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி டைமண்டில் தான் கிடைக்கும். சரி, டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் செலவாகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ லவர்ஸ் டே ஈவெண்ட் வந்து பார்த்தீங்களா, அதேமாதிரி ஸ்பின்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்னு, ஃப்ரீ ஸ்பின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோவல் கிடைக்காது. நீங்கள் நார்மலாக என்ன பண்ணால் வச்சுங்களா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன வந்துங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா சைடில் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளோவல் வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா குளோவல் தான் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் காட்டன் தெளிவாக அந்த ஈவெண்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தானா, அது நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்பின் பண்ண பண்ண அது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா அன் சைடு போயிடும், கிடைக்காது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக சேர்றா. நீ எவ்வளோ டைமண்ட் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு இருக்குன்னா நல்லா பார்த்துங்க, 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இதுக்கு நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், நீங்கள் ட்ரிக்கு லாஸ்ட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி, அதாவது கொஞ்சம் செலவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வாங்கிக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் வீடியோவில். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண போகலாம். ஃப்ரீ ஸ்பின் தான் ஃபஸ்ட்டு, ஃப்ரீ ஸ்பின் தான் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேயான ஐட்டம் தான் இருக்குது. எதனா ஒரு வவுச்சர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்பின் பண்ணேன், நான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சரி ஆடாக போகிற வேறு லெவல், நம்ம நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கிடச்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோவல் வந்துச்சு, நம்மகிட்ட நிறைய குளோவல் இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் நான் வாங்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அக்கௌண்ட்டில் வாங்குறேன். உங்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்ல கிடைக்காது, ரெண்டாவது ஸ்பின்ல கிடைக்கும், சில வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் தான் வாங்க போகிறோம். இதுலேயும் ஒரு ஸ்பிரிப்ஷன், இதில் என்ன கொடுக்குறாங்க பார்ப்போம். டோட்டலாக எவ்வளோ டைமண்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் டாப் அப் பண்ணிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம், எவ்வளோ டைமண்ட் டாப் அப் பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ குளோவல் உள்ளே வந்துச்சா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, குளோவல் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும். ஆனால் பாருங்கள் எத்தனை ஸ்பின்ல கிடைக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பின்னு 20 டைமண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 20 டைமண்ட் தான் பாருங்கள், 20 டைமில் ஆரம்பித்து எத்தனை டைமில் முடியும்னு பாருங்கள். யாருக்கு இந்த 20 டைமில், சில பேருக்கு வந்து லக்கில் 20 டைமில் கிடச்சிரும். எத்தனை பேருக்கு 20 டைமில் கிடச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, ஸ்பின் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் செலவாகனு ஃபுல்லாக பாருங்கள். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்னை போடுவோம், 20 டைமில் கொடுத்து ஸ்பின்னை போடுறோம். எப்படியும் ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு எல்லாருமே தெரியுமே, சில பேர் கொடுத்துருப்பான், அது யாருன்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கேர் பாக்ஸ், எவ்வளோ பெரிய ஸ்கேர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் உள்ளே வந்திருக்கு, லூட் பாக்ஸ் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 40 ஆயிடுச்சு. இப்போ 40 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுமா, போய் குளோவல் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரியும். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்குற அளவுக்கு பிடிங்கிட்டு என்னென்னா இப்போ தான்டா ஸ்கேர் பாக்ஸ் கொடுங்க. அடுத்தது ஒரு ஸ்கேர் பாக்ஸ் பாருங்க, அடுத்தது வந்து பேராஷூட் உள்ளே வந்துச்சு. இப்போ 60, அதாவது 20, 40, இப்போ 60 வந்துச்சு. இப்போ 60 கொடுத்து பண்ணுவோம், வேறு வழி இல்லையே, எவ்வளோ டைமண்ட் செலவாகுதுன்னு பாருங்க. 60 ஸ்பின் பண்ணி பாருங்க என்ன தான் நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேஜிக்கு அந்த ஃப்ரேக்ரமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு உள்ளே வந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா கிடச்ச ஐட்டம் பூரா ஒரு சைடு போயிடுச்சு, கிடைக்காதெல்லாம் உள்ளே வந்துட்டு இருக்குது. எப்படியும் லாஸ்ட்டு ஸ்கின்லாம் கொடுப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 80 டைமண்ட், இப்போ பாருங்கள் 80 டைமண்ட். இப்போ வெடியும் வவுச்சர் தான் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், வவுச்சர் தான் கொடுப்பாங்களோ பாரு. அப்படியே உங்கள் இப்போ பேராஷூட் கொடுத்துறாங்க, என்ன ஒரு அதிசயம், உள்ளே வந்த ஐட்டத்தில் ஒன்று கொடுத்துட்டானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வந்துருக்குது, கிரானைட்டுக்கெல்லாம் 100 டைமண்டா பாரு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஏறாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் இது மேக்ஸிமம் லவர்ஸ் குழுவாக, அது எல்லாரும் இடத்துங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் கொடுத்து இது பண்ணோம். இப்போ நம்மகிட்ட டைமண்ட் இல்லை, இப்போ போய் டாப் அப் பண்ணிட்டு வந்து எவ்வளோ டைமண்ட் டாப் பண்ணுவேன், உழைக்கிற ஐட்டம் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ டைமண்ட் செலவாகும்னு தெரில. பட் நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 டைமண்ட் டாப் அப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரப்போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 டைமண்டோட நிற்குமா, 150 டைமண்டோட நிற்குமா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 டைமண்டோட நின்றோம், ஏன்னா அதுக்கப்புறம் எல்லா ஸ்பின்மே வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் தான். அதனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100, அதை பார்த்தீங்கன்னா உள்ளக்கிற அண்ணன் எவ்வளோ இருக்குது, 400 டைமண்ட், இன்னும் 500 டைமண்ட் செலவாகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக போயிட்டு டாப் மின் போகிற மாதிரி போய் இப்போ நான் ஒரு 600 டைமண்ட் டாப் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 600 டைமண்ட் டாப் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13 நாள் இருக்குது, நான் ஈவெண்ட் போகணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாப் பண்ணிட்டோம். 600 டைமண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வந்து 100 டைமண்ட் ஸ்பின்னு எப்படியும் கொடுக்க மாட்டேன், குளோவல் லாஸ்ட்டாக தான் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லை சில அதிசயத்தில் முன்னாடியே கொடுக்கலாம். அப்படியே எங்கப்பா வவுச்சர் 100 டைமண்டுக்கு வெறும் 60 டைமண்டும், சரி பாருங்க இப்படியே ஸ்பின் பண்ணிங்க. ஆனால் குளோவல் நல்லா இருக்கா, குளோவல் நல்லா இருக்கான்னு நான் கேட்கவே இல்லை பார்த்தீங்களா, குளோவல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் கீழே ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணியிருக்கேன், அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். என்னது அது, என்னவோ கொடுத்துருக்காங்க பில்டிங் மாதிரி இருந்துச்சு, என்ன கர்மன்னு தெரியலையே, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆ, லூட் பாக்ஸ், ஆ லூட் பாக்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு. இன்னும் நமக்கு 2 கிடைக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோவல். எனக்கு கிரானைட்லாம் கொடுக்கல, ஃபஸ்ட்டே குளோவல் கொடுத்துருந்தேன் நான் போயிட்டுருப்பேன். இது வந்து என்னடா ஸ்கேட் போர்டு வேறு இருக்குது, ஐயோயோ 3 ஸ்பின் பண்ணோம், அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா 300 டைமில் பிடிங்கன்னே எனக்கு தெரியும்டா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டு லாஸ்ட்டு, அப்புறம் குளோவல்.
இந்த குளோவல் ஒர்த்தா ஒர்த்த இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஒரு ஆளுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பட் என்ன சொல்கிறது, ஒர்த்தா இவ்வளோ டைம் 600 டைம் கொடுத்து வாங்குறோம், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 600 டைம் செலவாகுது. நீங்களே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்பின் தான் குளோவல் கொடுக்குறாங்க. எனக்கு குளோவல் கொடுக்குறாங்க, உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பின்னு ஃபர்ஸ்ட் ஸ்பின்னில் யாருமே கொடுக்க மாட்டாங்கயா, உங்கள் எல்லாருமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்பின்னில் கொடு. என்னடா பிளிங்க் ஆகுதுடே, ஒன்று தான்டா இது, அதை கொடுத்து கூட பிளிங்க் பண்ணுறாங்க பார்த்தியா, இவனுங்களாம் வேறு லெவலில். இப்போ அந்த குளோவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே காட்டுறேன் லாஸ்ட்டு, அவள் தான் எல்லா ஐட்டமும் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா லவஸ்ட் குளோவல் அது ஈவெண்ட்டுக்காக வந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்லாம் பண்ணி வாங்காதீங்க, ஒரே ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் இதெல்லாம் போட்டுங்க. முதல்ல இந்த குளோவில் பாருங்கள், குளோவில் பாருங்கள் நல்லாயிருக்கா நல்லா இல்லையான்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் பிளாக் கலர் ஷேடு MTP அப்படின்னா என்னன்னு தெரில. அதுக்கு தெரிஞ்ச விரிவாக்கம் எதனால் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கைலர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் மற்ற சர்வர் வந்துச்சு, ஆனால் நம்ம சர்வர் இப்போ தான் வருது. பிளாக் கலரில் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூட் பாக்ஸ்லாம் பாருங்கள், லூட் பாக்ஸ் தான் சும்மா தரமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, மலேசியாவில் ஒரு பில்டிங்கில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஸ்டோன் வச்சா அப்படியே இருக்குங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, எங்கே இருக்குதான்னு தெரியலையா. ஆ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்போர்டு முக்கியாக இருக்குது. இந்த படு முக்கியமான இதை வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமில் கொடுத்து வாங்கினேன். சரி, நெக்ஸ்ட்டு ஸ்கேட்போர்டு லூட் பாக்ஸ் தான், பேராஷூட்டா அது அதுக்கு மேலே முக்கியமாக இருக்கும். பேராஷூட்டும் ஒத்தே கிடையாது, ஆனால் லூட் பாக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதை பாருங்கள், லூட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு பில்டிங் மேலே லைட்டாக ஒரு ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது. அந்த MTP அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் திருக்க சொல்கிறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி ஈவெண்ட் போடணும், அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து ஸ்பின் பண்ணி போட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் போடுங்க, ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு அதை கிளைம் பண்ணி எப்படியும் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி, ஸோ இன்றைக்கி தான் 7ஆம் தேதி, நல்லா நம்ம வச்சுங்க 7ஆம் தேதி. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் கிளைம் பண்ணிட்டு ஒரு 100 டைம் டாப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை தான் பண்ணுங்கள். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டர்க்கி பெட் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நியூ அதை டாப் பண்ணிட்டு பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டும் கொடுத்தானுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டும் இருக்குது. இதோட ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்குன்னா வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கில் டெஸ்ட் எடுத்து அது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது உங்களுக்காக அது ஒர்க் ஆகுது, அது மெடிக்கேட் போட்டால் அதோட பவர் உங்கள் எல்லாருமே தெரியும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். வீடியோ வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோவல், இந்த குளோவல் டோட்டல் எவ்வளோ டைம் செலவாச்சு, மொத்தம் 600 டைம் செலவாச்சு. நல்லா எல்லாம் நம்ம வச்சுங்க 20, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40, 60, 80, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100, 100, 100, 100, 500 ஆச்சு, 400 ஆச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 650 டைமண்ட், 700 டைமண்ட் தான் எடுத்துக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 700 டைமண்ட் தான் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்பின்லேயே கிடச்சிரும், அதாவது 20 டைம் ஸ்பின்லேயே கிடச்சிரும். எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 டைம்லேயே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, நியூ பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது டாப் அப்மெண்ட்ல வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்கில் எத்தனை பேருக்கு வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதை நான் ஒரு வீடியோவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, அந்த லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.